இப்ப நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான வழக்கம் வருவாய். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வாழைக்காய். இது வாழைக்காங்க. இது நான் தயிர்ல போட்டு நல்லா ஊற வச்சு கழுவி சுத்தமா எடுத்து வச்சிருக்கேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா பூண்டு பத்து பல்லு, வெங்காயம் பத்து, சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க, நல்லா இடிச்சு வச்சுக்கோங்க இந்த மாதிரி. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா என்னடா வாணல் இல்லாம குக்கர் இருக்குன்னு பாக்காதீங்க. குக்கர்லயும் செய்யலாங்க, ஏன்னா பாத்திரம் மிச்சமாகும்ல, அதுக்குதான். எண்ணெயை ஊத்திக்கோங்க. சூடு ஆனதுடனே நம்ம இடிச்சு வச்ச பூண்டையும் வெங்காயத்தையும் போட்டு ஒரு வணக்கு வணக்கி விட்டுறலாம். ஓ, மீதி இருக்குதா, இதையும் போட்டு நல்லா வணக்கி வைக்கிறதுக்கு அப்புறமா கேமரா ஆடுதுன்னு பார்க்காதீங்க, கரண்டி எடுக்கிறதுக்காக போயிருந்தேன். இந்த மாதிரி கரண்டியில் நல்லா சுழட்டி கிண்டி விட்டுக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சோம்புத்தூள். இந்த மாதிரி பொடியாக சோம்புத்தூள் வச்சுக்கோங்க. டக்குன்னு நம்ம சமையலுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். அடுத்தது மஞ்சப்பொடி, இதையும் நல்லா போட்டு நல்லா வணக்கலாம். முக்கியமானது ஒன்று விட்டுட்டேங்க, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வாழைக்காய். அடுத்தது நம்ம வாழைக்காவை போட போகிறோம். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கிறதுக்கு ஒரு கிண்ணியில் எடுத்து அரிஞ்சு வச்சுக்கோங்க. டக்குன்னு கொட்டிக்கலாம். நான் வந்து இப்படி பண்ணிட்டேன். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அரிஞ்சதை எடுத்து அலசி அதில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு கையில் கேமரா இருந்தனால ஒரு கையில் என்னால் கிண்ட முடியல, அதனால் கட் பண்ணிவிட்டு கிண்டி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. எங்களுக்கு தேவையான அளவு நான் உப்பு போட்டுக்கிட்டேன். அதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. அடுத்தது கண்டிப்பாக என்ன தெரியுங்களா, பெருங்காயத்தூள். இது வந்து ரொம்ப வாயுங்க வாழைக்காய், அதனால பெருங்காய பொடி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வணக்கி விட்டதும் மிளகாத்தூள், வீட்டு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. ரெண்டு கரண்டி, ரெண்டு கரண்டினா ரெண்டு டீஸ்பூனுங்க. அதையும் போட்டு கிண்டி விட்டுடலாங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். அதிகமாக ஊற்றுறாதீங்க, கொஞ்சமாக ஊற்றினா போதும். ஏன்னா நம்ம மறுபடி குக்கர்லாம் மூடி வைக்க போகிறோம். நல்லா பொறுமையாக அந்த மாதிரி கிண்டி விடுங்க. குக்கர் மூடி இருக்கு பாருங்க, பின்னால் பக்கமாக மூடி வேக விட்டுறலாம். இந்த மாதிரி மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் திறந்து பார்த்தா சூப்பரான வாழைக்காய் வறுவல் ரெடி. அது சரி.